2013 ஆம் ஆண்டு வெளியான ராஜாராணி படம் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர் அட்லி. தனது முதல் படத்திலேயே மெகா ஹிட் கொடுத்து ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்றார். அதனைத் தொடர்ந்து விஜய் நடிப்பில் தெரி, மெர்சல், பிகில் என ஹாட்ரிக் வெற்றி படங்களை கொடுத்து தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குநரானார். அதனைத் தொடர்ந்து பாலிவுட் சென்ற அட்லி ஷாருக்கான் படத்தை இயக்கும் வாய்ப்பினை பெற்றார். ஹிந்தியில் அட்லி இயக்கத்தில் ஷாருக்கான் நடிக்கவுள்ள படத்தின் பணிகள் நீண்ட காலமாக நடைபெற்று வந்தன. அண்மையில் இந்த படத்தின் படப்பிடிப்பு புனேவில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த படப்பிடிப்பில் ஷாருக்கான், நயன்தாரா, பிரியாமணி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் ஷாருக்கான் இரட்டை வேடத்தில் நடிக்கவுள்ளார். ஒரு கதாபாத்திரத்துடன் படம் முழுக்க வரும் வேடத்தில் யோகி பாபு நடிக்கவுள்ளார். மற்றொரு கதாபாத்திரத்தில் ஷாருக்கான் ராணுவ அதிகாரி வேடத்தில் நடிப்பதாகவும் தகவல்கள் வெளியானது. இந்நிலையில் லேட்டஸ்ட் தகவலாக இந்த படத்தில் விஜய் சேதுபதி வில்லனாக நடிக்கவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அண்மையில் வெளியான விக்ரம் படத்திற்கு கிடைத்த வரவேற்பினை தொடர்ந்து பலரும் வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்க விஜய் சேதுபதியை நடிக்க அணுகியுள்ளனர். ஷாருக்கானுக்கு வில்லனாக விஜய் சேதுபதி நடிக்க உள்ளதாக செய்திகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இப்படத்தின் டைட்டில் அறிவிக்கும் டீசரை படக்குழு அதிகாரப்பூர்வமாக அண்மையில் வெளியிட்டனர். ஜவான் என்று தலைப்பிட்டிருக்கும் இப்படம் 2023 ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. அனிருத் இசையமைக்கும் இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி மற்றும் கன்னடம் போன்ற மொழிகளில் வெளியாகியுள்ளது.